கர்ப்பப்பி கோளாறுகள், மாதவிடாய் வரல, பெண்களுக்கான மூட்டுவலி, பெண்களுக்கான சர்க்கரை நோய், பெண்களுக்கான உடல் பலகீனங்கள். டாக்டர், நைட்டு படுத்துட்டு கால் எந்திக்கும் போது அப்பா அம்மா அப்படின்னு உடம்பு வலிக்குது, கொஞ்ச தூரம் நடந்தா கால் வலிக்குது, தலைவலிக்கு டாக்டர், முதுகுவலி பின்னுது டாக்டர். பெண்கள் நிறைய பேர் இது ஒரு பக்கம், அடுத்த மாதவிடாய் வராத ஒரு பிரச்சனை ஒரு பக்கம், மாதவிடாய் இருக்கலாம் வரல, வந்து அதிகமாக வருது, கர்ப்பப்பையில் கட்டி நீர் கட்டி எண்டோமெட்ரி சிஸ்ட், தைராய்டு ஹார்மோன் பாதிப்பு, ஹார்மோன் பிரச்சனை, எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக பெண்களுக்கு இருக்கு. பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். ஏன்னா தாய் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை, தாய் இல்லாமல் நான் இல்லை, இந்த மாதிரி யாரும் இல்லை, நான் இல்லை இல்லை யாரும் இல்லை. தாய் தாய்மைக்கு உள்ள ஸ்தானமே தனி. அந்த குழந்தைய உண்டாக்கி அதை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை ஆளாக்கிறதுக்குல பெண்டு கண்டு போயிடும். பெண்டு அது பெண் குழந்தைகளை அது இன்னும் சிரமம். பள்ளிகள் பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, கல்லூரிகளில் பாலியல் பிரச்சனை, நடக்கும்போது பாலியல் பிரச்சனை, பார்க்குற பார்வைகள் பாலியல் பிரச்சனை, பார்வைகளிலே தவறான பார்வைகள் 100%க்கு 80% அதிகமாயிடுச்சு. ஆடைகளை கவனமாக பாலியல் பிள்ளைங்க பள்ளி மாணவிகள்லாம் கவனமாக அணியணும். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு நம்ம மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம எதுக்கு நம்முடைய சுய கட்டுப்பாடை இழந்து, நம்முடைய சுய கட்டுப்பாடு இல்லாமல் அடுத்தவங்க தவறாக பார்க்குற வண்ணத்தில் நம்ம உடைகள் அணிந்தால் அதனால் வந்து யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம், தவறாக பார்க்குறாங்க. பார்வைகள் பலவிதம், எல்லாரும் தப்பாக பார்க்குறான்னு சொல்ல முடியாது. ஆனால் தவறான கண்ணோட்டங்கள், தவறான பார்வைகள் வந்து பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், வேலை பார்க்குற இடங்களில், ரோட்டில் நடக்கும்போது ஏன் வேறு சொல்கிறேன்னா, இது நோய்க்கு தொடர்புண்டு. வாலி பையன் பார்ப்பான், இல்லை யாராவது பார்ப்பாங்க, வயசானவங்க பார்க்கலாம். அப்போ அது பார்வைகள் தவறுனால அந்த பெண்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் மாறும். ஆகா, நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்களே, அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு மனப்பக்கம் வந்துடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு, வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, தாய் தப்பை பேச்சு எடுத்து பேசுகிற மாதிரி ஆயிரும், லவ் பண்ணுற மாதிரி போயிடுது, சில பிள்ளைங்க பையங்க லவ் பண்ணுற மாதிரி போயிடுறான். இதெல்லாம் வந்து இந்த குழந்தையின்மையை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள். தாய் தப்பை இந்த பொண்ணுக்கு நம்ம நல்ல அலையன்ஸு பார்த்து வைக்கணும் மகளுக்கு அப்படி நினச்சி பார்த்தா பொண்ணு வேற யாரையும் லவ் பண்ணி உட்காந்துருப்பாப்புல. லவ் பண்ணுறது தவறு கிடையாது, ஆனால் தவறான பழக்கத்திலுடைய ஆண்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, திருமணம் செஞ்சிடக்கூடாது. அதனால் உடல் பாதிக்கப்பட்டு பிடிஆர் நோய், கைச்சவி நோய் அப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கு. தவறான தாம்பத்திய உடலில் ஒருத்தர் இருந்தான், அவன் சும்மா இருந்த பிள்ளையை பிடிச்சி கைச்சவி நோயை ஏற்படுத்திட்டான், பிடிஆர் நோய் ஏற்படுத்திட்டான். அந்த கேஸோட போன மாதம் வந்தாங்க. பையன் பண்ண தவறு, பாதிக்கப்பட்டது யாரு, பொண்ணு. திருமணத்துக்கு முன்பே தவறான முறையில் சேர்ந்து தாம்பத்தியத்திலிருந்து பொண்ணுக்கு வந்து எய்ட்ஸு, கணவனுக்கு அந்த பையனுக்கும் லவருக்கும் பையனுக்கும் எய்ட்ஸு, பிடிஆர் நோய், வெனரல் வெனரல் டிசீஸ், பால்வினை நோய்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும், குறிப்பாக பெண்களுக்கிட்டிருந்து நிறைய பேருக்கு அப்படி வந்துடும். ஏன்னா தவறான பழக்கொழக இருந்தால் பாலியல் பெண் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அடுத்தது மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று வலி, மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலி வருது நிறைய, தலைவலி, கால்வலி. இந்த பக்கத்தில் ஏடிஎம் போயிட்டு வரும், உடனே கால் வலிக்கு டாக்டர் அடிஞ்சுறாங்க. அடுத்தால அங்கேயும் போகிறோம், அப்பா கால் வலிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர். கால்கள் அடியும் படக்கூடாது, அதனால கூட மூட்டுலி வரும். ஏன்னா சைனோவிட் ஃப்ளூயிட் திரவம் மூட்டில் குறைய குறைய ரெண்டு மூட்டுகளும் ஒன்றொன்று உரசி எலும்பு தேய்மானம் வந்துடும். அது பேர் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்ற அழல் கீழ்வாயு சித்த மருத்துவத்தில், அந்த நோயினுடைய கணிப்பு பேர். இது மூட்டுவலி சம்பந்தப்பட்ட. அடுத்த கழுத்தில் வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னா சகனவாதம், சித்த மருத்துவத்தில் நோயின் கணிப்பு. கழுத்து வலி, சமமாக படுக்கணும், வெயிட்டை தூக்கக்கூடாது, பழங்கள் அது சாப்பிடலாம் இது சாப்பிடலாம், எந்த பழத்துலேயும் ஒன்றும் சத்து இல்லை. அந்த பழத்தை யூடியூப்பை பார்த்து அந்த மரத்திலேயே உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம், ஒரு ரெண்டு பழத்தை சாப்பிட்டேன், கீழே விழுந்தது தான் மிச்சம் பழத்தை பறிக்கும் போது, பழத்தை பறிக்க பண்ணுறது கீழே விழுந்து சாப்பிடல, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட சொன்னாங்க பழத்தை யூடியூப்பில், ஒன்றும் எடுக்கல.
மாம்பழ சீசன் ரொம்ப பாருங்கன்னா மாம்பழத்திலேயே பாறைகள் குறிப்பா இருந்துச்சுவேன், அப்படியே மாம்பழம் மாம்பழம் அவங்க அவன் பெயின் அடிச்சிருக்கான் மாம்பழத்துல பெயிண்ட் சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு எல்லா மாம்பழத்துலயும். அதை சாப்பிட்டு என்ன ஆகும், வயிற்றுவலி வரும், வயிற்றுவலி வரும். அது மாதவிட இனத்து வயிற்றுவலியா பாம்பழத்தினால வயிற்றுவலியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது யாரும் நான் தான். ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன், டாக்டர் ரெடியா வச்சிருக்கேன் ஸ்கேனுக்கு, எப்பனாலும் டாக்டர் ரெடியா வந்துடுவாங்க, டாக்டர் ஸ்கேன் ரெடியா இருக்காங்க வாங்க அப்படின்னு சொன்னா போதும். அதனால மாதவிடாய் ஒழுங்கா வரல, மாத நேரத்துல வயிற்று வலி, சாப்பாடுனால வயிற்று வலி, சரியான டைம் சாப்பிட கிடையாது, சரியான டைமுக்கு சாப்பிட கிடையாது. அடுத்தவங்க சாப்பாட்டையும் சரியாக ஒத்து பார்த்துட்டே இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிடறதுக்குள்ள போகாது, அது ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட வச்சுங்க, நம்ம நான் சாப்பிட்றேன், பக்கத்தில் யாராவது சாப்பிட வந்தானா நம்ம கொடுக்கலாம் சிக்கல வரும் தெரியும், நம்ம கொடுத்துடணும் உடனே, ஆஹா கொடுத்துடும்டா சாப்பாடுக்கு இல்லை கண்ணு விடுது டக்குன்னு கொடுத்துடா அப்படின்னு கொடுத்துடணும். அவ்வளோ சாப்பிட அது கண் கண் வைத்தல் கிடையாது, அடுத்தவங்க சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்ம சாப்பாட்டை பகிர்ந்து கொள்ளணும். அந்த எண்ணங்கள் நம்ம சாப்பாட்டில் பகிர்ந்து கொள்ளுறது, எண்ணங்களில் தெளிவு, குணத்தில் தெளிவு. அழகு எங்கே இருக்குது, முகத்தில் இல்லை உள்ளத்தில், அது உள்ள புறம் தூய்மையாக நீரானமையும் அகந்தூய்மையாக வாய்மையால் காணப்படும். இது வாய்மை உண்மை. இப்போ நோயில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நோயை சரியாக நம்ம கணிக்கணும். என்ன ஃபார்மேட்டு உடல் தாரசி, என்ன ஃபார்மேட்டா, சரி உங்க பேரு, சரி எந்த ஊரு, சரி ஒரு நீங்க நாளைக்கு மாலை 7 மணிக்கு திரும்ப கால் பண்ணுறேன். நன்றி நன்றி. அப்போ பெண்கள் நிறைய பேருக்கு தலைவலி, தலையில் டங்கு டங்கு டங்குன்னு கொட்டு விழுந்தா கூட தலைவலி வந்துடும், தலையை ஸ்கேன் எடுத்து பார்க்க தோணும், என்னன்னா தலைவலி வந்து கிடக்கு, தலையில் அடிபட்டு நாளாக இருக்குமோ வரலாம், சைனஸ் இருந்தால் தலைவலி வரலாம், வேற தலையில் கட்டி இருந்தால் தலைவலி வரலாம். தலைவலி காரணம் நிறைய காரணம் உண்டு, காய்ச்சல்னால தலைவலி வரலாம், தூக்கம் இல்லாமல் சில பேருக்கு அந்த இதை பார்த்துட்டு இருப்பா விட்டத்தை பார்த்துட்டு இருப்பான் சில பேர், அப்படியே என்னடா அதில் இஎம்ஐ வருதோ தூக்கம் போச்சு, கவலை அழுத்தம் மன அழுத்தம் ஏக்கம், இல்லை படிக்க வைக்கணும் இதுக்குள்ள படிக்க வைக்கணும் நம்ம பெண்டு கண்டு போகுது அப்படின்னு கவலை, டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்கணும்னு தெரியல, பாடங்களில் பிரச்சனை, டியூஷனு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய, ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு பேரண்ட்ஸ் தான் பாடத்துலேயே இருப்பாப்புல, எப்போ என்ன ஃபோன் வரும் அப்படின்னு, போனதோ என்ன தெரியலையா என்னம்மா அப்படின்னு கேட்க, என்னப்பா அப்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பதட்டம் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகள் அப்படி ஆய்ப்பு வச்சுருப்போம், நல்ல ஒரு இது கிடையாது, அமைதி கிடையாது நிறைய இடங்களில், அமைதி இல்லாத வாழ்வு, அமைதியாக இருக்கிற வாழ்வு கல்யாணம் முடியாமல் அப்படி பேர் மலையில் ஏறி உட்காந்துக்கிறானோ, எதுக்கு கல்யாணம் உட்காந்து அடி வாங்கி உட்காந்துட்டு நிறைய பேர் கல்யாணம் அல்ல சன்னியாசியா சுத்தி வேண்டிதாயா எங்கேயா போய் உட்காந்துருந்துட்டு கண்ணு தெரியாத இடத்துல உட்காந்துக்கிறாங்க, வேறுமா முதியோர் இல்லம் ஏதாவது அனாதி இல்லைங்கள உட்காந்துக்கிறாங்க. அமைதி அமைதி அமைதியை தேடிதான் நிறைய பெண்கள் அலைகிறாங்க, காரணம் மன உளைச்சல் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்படி ஆனால் எப்படி இருக்கும், இப்படி ஆனால் எப்படி இருக்கும், ஒன்றும் ஆகாது அப்படிதான் இருக்கும், ஒன்றும் கனவுலேயே கனவுலேயே வீடு கட்டுறது சில பேர் கனவுலேயே வீடு கட்டுவாங்க, இப்படி வீடு கட்டினா எப்படி இருக்குமா அதுக்குள்ள நடக்க வந்துடும் என்னென்ன, ஆமாம் இல்லை சுனாமி வரும். எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் இருக்க தவறு கிடையாது, ஆனால் அது ஏக்கமாயிடக்கூடாது, அதனால் உடம்பு பாதிச்சிடும், ஏக்கத்திலேயே பாதிக்கு உடம்பு போயிடும், ஏக்கம் ஏக்கம் ஒரே ஏக்கமாக இருக்கு டாக்டர் எனக்கு எதுனாலும் எனக்கு ஏக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, கவலை மன அழுத்தம் வீட்டு சூழலை வீட்டினுடைய மன உளைச்சல் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு பிற நோயினால் வரக்கூடிய காம்ப்ளிகேட்டடு அடுத்தவங்கள்ட்ட போய் லாகாய் அடி வாங்கிடுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், அதனால் கூட பெண்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் சோர்வு களைப்பு உடம்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி வயிற்று வலி கால் வலி குதிகால் வலி முதுகு வலி
நெஞ்சரிச்சல் புளிச்சையப்பம். ஏன் வருது நெஞ்சரிச்சல் புளிச்சையப்பம் பெண்களுக்கு? என்ன காரணம்? சாப்பாடு சரியான டைமுக்கு சாப்பிடாது யாரு? பெண்கள் தான், உன்னிப்பா குறிப்பா பெண்கள் தான். கணவர் எப்போ வருவார்னு பெண்கள் பார்க்க, பிள்ளை எப்போ வருன்னு தாய் பார்க்க, சாப்பிடாம என்ன செய்யுது வயிற்று வலியினால தாய் துடிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு அதை ஆளாக்குறதுக்குல தாய் படுற பாடு பெரிய பாடு. அதனால தாயை போல தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை, அதான் பழமொழி. இப்போ தாய் வந்து ரொம்ப முக்கியம், எல்லா குழந்தைகளுக்கும் முக்கியம். அந்த தாயை பார்க்க வேண்டியது நம்ம கடமை. தாயை பார்க்கலாட்டி கூட அந்த தாயை இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பேசாமல் ரெண்டு தென்னமரத்தை பெற்றுக்கலாம், தென்னமரத்தை வளர்த்துக்கலாம் நினைப்பாங்க சில பெற்றோர்கள். அதான் பிள்ளையை பார்த்தா கண்ணீர், தென்னையை பார்த்தா இளநீர். பாட்டிலே வருது, பிள்ளையை பார்த்தா கண்ணீர், தென்னையை பார்த்தா இளநீர். பிள்ளைகள் வாழ்வதும் நம்ம பெற்றோர்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். பெற்றோர்கள் இப்போ கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறனால தான் முதியோர்களும் அதிகமாகிடுது. சும்மா சும்மா மூட்டு வலியும் சொல்லிட்டே இருக்கீங்கம்மா, நானும் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாதுமா, ஏதோ முதியோர்களிடத்தில் போய் சேர்ந்துரு. திருமணம் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க தான் தாயை கவனிக்கிறது ஒழிய ஆண் பிள்ளைகள் ஊதாரித்தனமா மனைவி பேச்சை கேட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அப்ப கவனிக்கிறது யார் கவனிக்கிறா? பெண் பிள்ளைகள் தான் தாயை கவனிக்குது, ஆண் பிள்ளைகள் மனைவி வந்த பிறகு கவனிக்க மாட்டாங்க. அதுவும் நோயினுடைய தொடர்பு தான். அதனால தாய் வெறுப்பில், மன உளைச்சல்ல, வேதனையினுடைய விளிம்பில், அவங்களுடைய கவலையினால, மன அழுத்தத்தினால, ஒரு சாதாரண மூட்டுலையும் கூட பெத்த தாய்க்கு பார்க்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப குறவு தான். அதனாலதான் முதியோர் இல்லாமல் அனாதை இல்லைன்னும் இந்தியாவிலே அதிகமாக காரணம் அதுதான். மனைவி பேச்சு கேட்டுட்டு மனைவிய தாயை ஓரம் கட்டிக்குவாங்க. தாயை தான் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, அதை நம்ம கண்டு கடைசிடப்படக்கூடாது. என்னந்தாலும் நம்ம பெற்றெடுத்த தாய், நம்ம பெற்றெடுத்த பெண், அதே மாதிரி தாய்க்கு பின் தாரம், தாரத்தையும் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. தாரத்தையும் பார்க்க வேண்டிய நம்ம கடமை. அவர்களுக்கு குழந்தை இல்லை, அப்போ அவங்க மாமியார்னு சொல்கிறாங்க. உடனே கட்டிலியாங்க கட்டி வச்சதுக்கு வேற ஏதாவது நல்ல பிள்ளையாக கட்டி வச்சிருக்கலாம். எடுத்த உடனே பாயிண்ட் அங்கே தான் வரும். யார வந்த மருமகளை சொல்லுவாங்க, யார் சொல்லுவா? மாமியார் சொல்லா. உனக்கு போய் பொண்ணு கொடுத்ததுக்கு, உன்னை பொண்ணு வச்சு கல்யாணம் கட்டதுக்கு வேற ஏதாவது ஒரு அனாத பிள்ளையை வச்சு கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பாகுபாடு பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய இருக்கிறாங்க. சில பிள்ளைங்களுக்கு நல்லா பார்க்குறாங்க, சில பிள்ளைங்களை கொஞ்சம் குறவாக பார்க்குறாங்க. அதனால கூட பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ மன உளைச்சல் ஏற்பட பெற்றோர்களே காரணமாக இருந்துவிடாது. அதுவும் ஒரு நோயினுடைய தொடர்பு தான். அப்போ பெண்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆமாம், நிறைய காரணங்கள் இருக்கு. அடுத்தால சில பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்க்கறதுக்காக சுட்டி தலையில் நிறைய பாரங்களை சுமந்து வேதனையினுடைய விளிம்பில் குழந்தை இல்லாமல் வரக்கூடிய பெண்களை கண்டால் நானே அழுதுவேன் சில இடத்துல. இன்னைக்கு அப்படின்னு அழுகையாகி போச்சு. கோயில்பட்டுக்கு வந்த ஒரு தம்பதியினர் சகோதர சகோதரிகள் வந்து ஐயோ குழந்தை இல்லாமல் போச்சே அப்படின்ட்டு ஒரே அழுக, கண்ணீர், குரல்கள், இந்த இடம் ஃபுல்லாக கண்ணீராக இருந்துச்சு. என்னுடைய கண்ணீரும் அவங்க கண்ணீர் சேர்ந்து கலப்படமாயிடுச்சு. மருத்துவத்தில் வந்து நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ அது மேலே தான் ரெட்டிப்பு பலன். கடவுள் எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மருத்துவத்தில் வந்து நம்ம ரெட்டிப்பு பலன் வேணும்னா நம்ம வர்றவங்க நல்லா இருக்கணும்னா என்ன, நம்ம உள்ளத்தில் சுத்தம் இருக்கணும். உதட்டில் சுத்தம் இருந்து பிரயோஜனம் இல்லை. உதட்டில் வந்து சுத்தம் இல்லை, உதட்டில் சும்மா சுத்தமாக பேசிக்கிட்டு உள்ளத்தில் சுத்தம் இல்லாமல் உதட்ட வச்சு பேசுவாங்க சில பேர். ஆஹா நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா பெருமாடி போய் சொல்லுவாங்க. உள்ளத்தால் மனசார நம்ம என்ன செய்யணும், மக்களை பார்க்குறோம். சித்த மருத்துவத்தில், ஆண்டனி சித்தவைத்தியசாலையில், சென்னையில் கோடம்பாக்கத்தில், ராகவேந்திரா கல்யாணத்துக்கு பின்னால் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 14x15 அக்பராபாத் 2வது இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பாருங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் வாழ்வு வளமாகும், கவனம். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக் பேக்குன்னு சில நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கேன். பேக் நிகழ்ச்சிகளை, சினிமா நிகழ்ச்சி, குதிரை நிகழ்ச்சி, அந்த கராத்தி கராத்தியெல்லாம் பார்த்துட்டு கூடாது. டிப்ஸ்லாம் உணவுகளில் டிப்ஸ் இப்பெல்லாம் பெரிய அளவில் சொல்கிறதுக்குன்னு கிடையாது. ஏன்னா உணவுகள் கலப்படம் அதிகமாயிட்டு, ஏன்னா அவங்க வறுமை சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க விவசாயிகள். அவங்க வந்து பழம் பழுக்கிறதுக்கு முன்னாலே, இப்போ மரத்து பழம் பழுக்கிறோம்னாலே மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வந்துடுது.
சந்தைக்கு வரனால என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் தேவை, பொருளாதார பின்னடைவு இந்தியாவில் நிறைய பேருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 500 ₹1000 சம்பாதிச்சாதான் குடும்பம் ஓட்ட முடியும். அதுவே அந்த பெண்ணுக்கு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? 2-4 பிள்ளைங்க இருந்தால் என்னதுக்காகும், கணவரை பார்ப்பாங்களா, பிள்ளைகளை பார்ப்பாங்களா, வீட்டு, அதுவும் ஒரு மன உளைச்சல். அதனால் தலைவலி தாய்க்கு, அதனால் மன அழுத்தம், ஐயோ நாளைக்கு பையனு டியூஷன் ஃபீஸ் கட்டணுமே, அது ஒரு மன உளைச்சல், ஐயோ அது எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமே, மன உளைச்சல். அடுத்த பிள்ளைகள் படிக்க போன இடத்துல பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு, அது ஒரு மன அழுத்தம். கல்லூரியில் பாலியல் தொந்தரவு, அது ஒரு மன அழுத்தம். வேலை பார்க்கிற இடத்துல பாலியல் பிரச்சனை, பாலியல் சீண்டல், இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், என்ன ஆகும், ஒன்றும் வர முடியாது. நம்ம தான் உஷாராக இருந்துருக்கோம். எந்த படி படித்தாலும் நம்ம முன்னேறது நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் இது படித்தா தான் முன்னேற முடியும் அப்படி கிடையாது. உண்மை உழைப்பு உயர்வு, கடின உழைப்பு இருந்தால் நம்ம கை மேலே பலன் உழைக்கிறது. நம்ம தொழிலில் கூட உழைக்கலாம், செய்யும் தொழிலே தெய்வம், எந்த தொழில் செஞ்சாலுமே. அதுவும் ஒரு நோயினுடைய அடிப்படை கருத்து தான். ஐயோ இப்போ நம்ம வேறு இடத்துல வேலை பார்த்து நம்ம பேச தேவையில்லாமல் நம்ம அடி வாங்கி கிடக்குமே, நமக்கு சரியான சம்பளம் கிடைக்கலையே, நம்ம ஒரு தொழில் செஞ்சால் என்ன, சுயதொழில், அந்த எண்ணங்கள்லாம் வரும் சில நேரத்தில். அதை நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம். ஏன்னா நல்ல வந்த வருமானத்தை சரி பண்ணாமல் கடைகளை நிறைய கடையில் மூடிட்டான் மெட்ராஸிலே. கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் கடை திறக்கல டாக்டர், கொரோனாவுக்கு பிறகு ஓடிட்டோம் ஊரை விட்டு. ஏன்னா வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை, கடை வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி செலவு, எல்லா பிரச்சனையும் எங்கேயோ இருந்து மயிலில் பிறந்தேன். நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன, நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. மதுரையில் பிறந்தேன், திருநெல்வேலியில் பிறந்தேன், சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், பிறந்தது மதுரை ஞானவழிபுரம் மாவட்டம் திருநெல்வேலி, அந்த சென்னையில் கோடம்பாக்கத்தில் ராகவேந்திரா கல்யாணம் பின்புறம் தான் நம்முடைய வைத்தியசாலை ஆண்டனி சித்தியசாலை. புது பொலிவுடன் மக்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் வாழ்வுக்காக, உங்கள் குழந்தை பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக கர்ப்பப்பை கட்டியாக பயப்படாதீங்க. பாருங்க நாராயணத்தை மறந்து கொடுக்குறாருங்க. நீர் கட்டியா நான் ஆயிருக்கேன், ஏன் வர முடிய? தைராய்டு ஹார்மோன் பாதிப்பு இருக்காட்டார், 5 ஆண்டுகளாக மாதவிட வரல, தொண்டை வீக்கமாக தெரியுது, நீர் கட்டி இருக்காட்டார், பிசிஓடி. சில பேர் பிசிஓடியிலே ஒரு பார்ட்டி வந்து பிசிஓடி உட்காந்துருக்கு, பிசிஓடி பிசிஓடி பிசிஓடின்னு. பெண்களுக்கும் பார்க்குறோம், அதனால் பெண்களுக்கும் பார்க்காமலாம் இல்லை. என் கைராசி எப்படி, முதல் மருந்து என் தாய்க்கு தான் கொடுத்தேன், படித்து முடிச்ச உடனே, வேறு யாருக்கும் கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான குழந்தைகள் இல்லாத தம்பினர்கள், ஆண்களுக்கு உயிரணுக்கு இல்லாத ஆடவர்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, நெஞ்சரிச்சல், தலைவலி, குதிகால் வலி, எல்லாமே இருக்குப்பா. ஹார்மோன் பாதிப்பு, பெண்களுக்கான தைராய்டு ஹார்மோன் பாதிப்பு, எஃப்எஸ்ஹெச் பாதிப்பு, ப்ரொஜெஸ்டரான் பாதிப்பு, எல்லா காரணமும் பாதிக்கும். சித்த மருத்துவத்தில் அடிப்படையான மருந்துகள் உண்டு. அதனால் இதை பற்றி நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம முடியும் ஆயிருமோ, ஐயோ நம்ம முடியும் ஆகிட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்ன ஆக போதோ, நல்ல திருமணம் முடியும்போது உஷாராக இருந்துடணும் பெண்கள். நல்ல கவனமாக கஷ்டப்பட்ட பையன் இருந்தால் கூட நல்ல பையங்களாக இருக்காங்க, பணக்கார பையங்களும் நல்ல பையங்கள் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பார்த்து செலக்ட் பண்ணணும், பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, தாம்பத்தியத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, பையனுடைய பார்வைகள், உடல்நிலை, இதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனுடைய நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கேட்குறாங்க, எனக்கு மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள், 9841059194, 9841069194. அப்படி எப்படி நம்ம செலக்ட் பண்ணிடலாம் பையங்களை, அதுக்கு சில கருத்துகள், சில பாயிண்ட்கள்லாம், பையங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை எப்படி செலக்ட் பண்ணுற, ஆண்கள் கேட்கலாம், பெற்றோர்கள் கேட்கலாம், கணவர் தந்தை தந்தைமார்கள், பெண் பிள்ளைகள் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதற்கும் நாங்கள் இலவச ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குகிறோம். இலவசம் ஆலோசனை, மொபைல் நம்பருக்கு ஆலோசனை கொடுக்கும். நிறைய பெண்களுக்கு, நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு திருமணத்திற்கு முன்பே மாதவிட பிரச்சனை ஏற்படும் போது, திருமணம் முடிந்த பிறகு அது கேள்விக்குறி ஆகக்கூடாது. அதனால அது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நம்முடைய ஆண்டனி சாலை 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சென்னை மாநகரத்திலே, கோடம்பாக்கத்திலே ராகவேந்திரா சூப்பர் ஸ்டார் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பின்புறம், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பாபா ஸ்கூல் பக்கம்,
14/15 அக்பராபாத் இரண்டாவது கிரவுண்ட் ஃபோர் தரைத்தளத்தில் இருக்கிற எல்லா நாட்களும் உண்டு. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணி முதல் 2 மணி வரை. எந்த விடுமுறையும் எதுவும் கிடையாது, யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்தான பெண்களுக்கான முதுகுவலி, நிறைய பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி ஆன பிறகு மூட்டு வலி, முதுகுவலி, துணி துவைக்கிறாங்க வாஷிங் மிஷின் இருந்தால் கூட இப்படி துவைச்சிட்டு இருப்பாங்க, என்ன முதுகு எலும்பு தேய்மானம். தண்ணி குடம் தூக்குறாங்க எலும்பு தேய்மானம். வெயிட் தூக்குறாங்க பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கும், பிள்ளைகள் வேலை செய்ய மாட்டேது. தாய் தான் உளுந்து 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 படாத பாடுபட்டு தேடா 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 தேய்ச்சி தேஞ்சே போச்சு, தேடா தேடா தேய்ச்சி தேஞ்சே போச்சு, உடம்பு தேஞ்சு போயிடும். வயசான பிறகு கால்சி சத்து குறை வரும், விட்டமின் சத்து குறை வரும், மன உளைச்சல் ஏற்படும், தூக்கம் இருக்காது, பிள்ளைகளுக்கு கவலைகளாக இருக்கும். அதனாலையும் தாய்மார்கள் பாதிக்கப்படலாம். குழந்தை இல்லாத பெண்கள் கவலைப்படாதீங்க, நீர் கட்டியாக கவலைப்படாதீங்க. ஃபைப்ராய்ட் கட்டியிருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாட்ட ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. என்ன ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் நீங்கள் கேட்கணும், என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, சும்மனோட பயமுறுத்துருது, ஆப்ரேஷன் பண்ணுங்கள். கருமுட்டை வியாபாரம், செயற்கை கருமுட்டை பற்றியெல்லாம் எப்படி வியாபாரம் நடக்க பாருங்க. அந்த இது கொய்யாப்பழம் பழக்கடை காய்கறி கடை வியாபாரமாக போச்சு மருத்துவமே. கருமுட்டை வேண்டுமா வாருங்கள், கருமுட்டை தருகிறோம். உயிரணுக்கள் வேண்டுமா வாருங்கள், உயிரணுக்கள் தருகிறோம். வியாபாரம் மார்க்கெட், அது வியாபாரம். அந்த மாதிரி மருத்துவத்துக்கு இல்லாமல் இயற்கையான முறைகளிலே, இயற்கையான தாம்பத்திய உறவுகளிலே. வீட்டு வந்து வீட்டு முன்னாடி தான் போகணும், பின்னாடி போயிடக்கூடாது. அதனால் நேச்சுரலாக குழந்தைகளோட இயற்கையான குழந்தை ஒரு தன்னுடைய உயிரணுக்களமாக தன்னுடைய மனைவியின் கருமுட்டையில் ஒரு குழந்தை பிறப்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் ஆண்டினி நிதி சாலை என்றுமே உங்களுக்கு துணை இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.